கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கும்படிக்காக நாம் இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா, இந்த நாளை நீர் தந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வருடத்தில் கர்த்தாவை இத்தனை நாட்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்தவர் ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்மை துதிக்கும்படிக்கும் உம்மை ஆராதிக்கும்படிக்கும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற கிருபைக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபை நிறைந்த தேவனே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. ரமண கர பஷபரி ஹர கரதடா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரக்கமுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை துதிப்போ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பிவித்து வந்த தேவனே, நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம். நீரே எங்களுக்கு சகாயம் செய்யும் கர்த்தாவே, அரணாக கோட்டையாக இருக்கிறபடி நாளே நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிற எங்களுக்கு ஒத்த ஆசை வரும் பர்வதமாய் நீர் இருக்கிறீரே ஆண்டவரே. அசையாத பர்வதமாய் நம்பத்தக்கதான கண்மலையாய் இருக்கிறீரே. நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ரமஷபரி அர கரதனா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ரீடாவஷபரி அர கரதனா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் நல்லவர் அப்பா. இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர். எங்களுக்கு உதவி செய்வார் யார் உண்டு என்று சொல்லி நினைத்த நாட்களில் எல்லாம் ஆண்டவரே, நீரே எங்களுக்கு ஆண்டவரே சகாயராக உதவி செய்கிறவராக ஒத்தாசை தருகிறவராக நீர் இருந்தீர் ஆண்டவரே. அதனால் நாங்கள் உண்மை நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உண்மை நம்பி ஆண்டவர் அப்பா ஹல்லேலூயா வந்த எங்களை ஆண்டவரே நீர் கைவிடாதபடிக்கு இருந்தீர் ஆண்டவரே ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரே நீர் எங்களை கர்த்தாவே அப்பா நன்மையான பாதையிலே நீதியின் பாதையிலே நீ நடத்தி வருகிறதற்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருடத்தில் ஆண்டவர் அப்பா ஹல்லேலூயா கடைசி பகுதிகளுக்குள்ளாய் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா. இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே எல்லா கொள்ளை நோயின் வல்லமைகளுக்கு எல்லாம் எங்களை விளக்கி பாதுகாத்தீர் அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர்தான் ஆண்டவர் அப்பா ஹல்லேலூயா எங்களுக்கு தேவைகள் எல்லாம் ஒன்று குறைவுபடாதபடிக்கு எல்லாவற்றையும் கொடுத்து எங்களை தாங்கினீ ஆண்டவரே. நீர் இல்லாதபடிக்கு எங்களுக்கு ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீரே எங்களுக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருக்கிறபடினாலே நாங்களும் நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா. அந்த நாளின் ஆராதனை நேரத்தை நீர் ஆசீர்வதித்து தருவீராக, எங்களோடு கூட இடைப்படுவீராக. இந்த கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிற நாளிலே கர்த்தாவே அப்பா குடும்பமான எல்லாரும் ஆண்டவர் அப்பா ஆலயத்தில் சென்று ஆராதிக்கும்படிக்கு நீர் எங்கள் எல்லாருக்கும் கிருபை தர வேண்டும். உடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். கர்த்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படிக்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை பார்த்து கொள்ளுங்கள். அதில் சியோ நிலே திட அஸ்திபாரம் என்கிற பாடலும், திறந்த வாசல் எனக்கு தந்தார் என்கிற பாடலுக்கும் இருக்கிற அந்த லிங்கை கூட நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளலாம். எல்லாரும் பாடல்களை பாட வேண்டும். எல்லாரும் கொஞ்சம் நேரம் எடுத்து பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பின்னால் கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதித்து விட்டு நாம் தொடர்ந்து நம்முடைய குடும்பங்களுக்காக கர்த்தர் வருகிற வருடத்தில் கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். சபைக்காக, ஊழியங்களுக்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாம் கொஞ்ச நேரம் நாம் நேரம் எடுத்து பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்காக
ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நாம் ஜெபத்திற்கு பின்பாக தொடர்ந்து வேத தேவனுடைய வேத வசனத்தை தியானிக்கும்படிக்காக தொடர்ந்து இதை கேட்கும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹாலலுயா. இந்த வாரத்தினுடைய கூட்ட ஒழுங்குகள் வழக்கம் போல வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு வேதபாட கூட்டம் சபையில் வைத்து நடக்கும். இந்த வாரம் மாத்திரம் உபவாச ஜபம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு சபையில் வைத்து நடக்கும். சனிக்கிழமை 25ஆம் தேதி நமக்கு சிறுவர் வாலிபர் ஆண்டு விழா இருக்கிறபடினால நாம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜபம் சபையில் வைத்து நடக்கும். வழக்கம் போல ஞாயிறு ஆராதனை காலை ஞாயிறு காலை 10 மணிக்கு சபையில் வைத்து நடக்கும். நாம் ஆராதனைக்கு எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு சபையில் வந்து ஆராதிக்கும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கடைசி மாதத்தில், இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் வாரம் நாட்களிலே 9 மணி முதல் 12 மணி வரைக்கும் சபையில் காத்திருந்து ஜபிக்கும்படிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய குடும்பத்திற்காக, தங்களுடைய வீட்டுக்காக, சபைக்காக, மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்படிக்காக வாரத்தில் 1-2 மணி நேரம் ஏதாவது ஒரு நாட்களில், திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி நாட்களில் வந்து, வார நாட்களில் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுவரைக்கும் இது மாதிரி ஜெபத்திற்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால், வருகிற வாரத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் இந்த 4 நாட்களில், வெள்ளிக்கிழமை நமக்கு உபவாச ஜபமும் இருக்கிறது, அந்த ஜபங்களிலே வந்து பங்கு பெறும்படிக்கு காத்திருந்து ஜெபிக்கும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 25ஆம் தேதி காலை 10 மணிக்கு சிறுவர் வாலிபர் ஆண்டு விழா, நாம் கர்த்தருடைய சமூகத்தில் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து நாம் கர்த்தருக்கு முன்பாக பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படிக்காக, நாமும் அந்த பிள்ளைகள் சொல்லுகிற வார்த்தைகளினாலே நாமும் பிரயோஜனமடையும்படிக்காக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அன்றைக்கு மத்தியானம் நமக்கு ஒரு விருந்து உண்டு, அதனால் எல்லாரும் குடும்பமாய் எல்லாரும் வந்து அதில் பங்கு பெறும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்ததாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடத்தில் கடைசி நாள் 31ஆம் தேதி, டிசம்பர் 31ஆம் தேதி இரவு 10 மணிக்கு இரவு ஜபம் உண்டு. அந்த இரவு ஜபம் பழைய வருட புதிய வருட ஆராதனைகளுக்காக நாம் செய்கிற அந்த ஜபத்தில் நாம் எல்லாரும் ஜபத்தோடு கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அந்த ஜபத்திற்காகவும் அந்த நேரத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவதற்காகவும் நாம் எல்லாரும் ஜபிக்க வேண்டும். அதில் ஜபத்தோடு நாம் கலந்து கொள்ள வேண்டும். நாம் 25ஆம் தேதி காலை 10 மணிக்கு நாம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் அல்ல, நம்முடைய தெரிந்தவர்களையும் கூட அழைத்து வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் 31ஆம் தேதி இரவு 10 மணி இரவு ஜபத்திற்கு, அந்த பழைய வருட புதிய வருட ஆராதனைக்கு நாம் நமக்கு தெரிந்தவர்களையும் அழைத்து கொண்டு வருவோம். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜபத்தோடு நாம் அநேகரை அழைத்து கொண்டு வருவோம். கர்த்ததாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படிக்காக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4வது வசனம். இயேசு பிரதி உத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இயேசு கிறிஸ்து அவர் 40 நாள் உபவாசமாயிருந்தார். 40 நாள் உபவாசமாயிருந்ததற்கு பின்பாக, அவர் ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாய் 40 நாள் அவர் உபவாசமாயிருந்து, அவர் ஞானஸ்நானம் எடுத்ததற்கு பின்பாக, ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாக 40 நாள் அவர் இரவும் பகலும் புசியாமல் குடியாமல் அவர் உபவாசம் இருந்த நாட்களுக்கு பின்பாக, அங்கே பிசாசானவன் அவனை சோதிக்கும்படிக்கு வந்து நிற்கிற அந்த நேரத்திலே பிசாசானவன் சொல்லுகிறார், அவர் வயிற்பசியாயிருக்கிறதை பார்த்துவிட்டு நீர் இங்கே இருக்கிற அப்பங்களை எல்லாம்
இங்கே கல்லுகளை எல்லாம் அப்பங்களாய் மாற்றி நீர் சாப்பிடலாம் அல்லவா என்று சொல்லி அவர் சொன்னார். அதை பிசாசு சொல்கிறான். அதை இயேசு கேட்டுவிட்டு அவர் சொல்கிறார், அவர் பிரதி உத்தரமாக, இயேசு பிரதி உத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பாருங்க, அந்த நேரத்தில் அங்கே பிசாசானவன் இயேசுவையே வஞ்சிக்கலாம் என்று சொல்லி அவன் வந்து நிற்கிறான். இயேசுவையே சோதித்து பார்க்கலாம் என்று சொல்லி வந்து நிற்கிறான். இயேசுவுக்கு உண்மையாகவே வயிறு பசி, அவர் வயிறு பசி உண்டாயிற்று. அவர் இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்தார். மனிதனாக வாழ்ந்த நாட்களில் எல்லாருக்கும் பசி வருவது போல் அவருக்கு பசி. இந்த பசி மிகவும் அதிகமான பசி. ஏனென்றால் 40 நாட்களாய் அவர் ஒன்றும் சாப்பிடாமல் குடியாமல் இருந்ததற்கு பின்பாக இன்றைக்கு பசி உண்டாயிற்று. இப்படிப்பட்ட பசி எவ்வளவு பெரிதாக இருக்கும்! அப்படிப்பட்ட பசி உள்ள நேரத்தில் கூட, ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு உண்மையான தேவைகள் இருக்கிற நேரங்களிலே, நமக்கு உண்மையாகவே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக இருக்கிற நேரத்தில் பிசாசானவன் நம்மை சோதிக்கும்படிக்காக அவன் சொல்லுகிற வார்த்தைகள் உண்டு. அவன் சொல்லுவது, ஏதோ நீர் தேவனுடைய குமாரன் ஆனால் இந்த அப்பங்கத்து கல்லுகளை கூட அப்பங்களாகி நீ சாப்பிடலாம் அல்லவா, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையில நீங்கள் சொன்னா அது எல்லாம் நடக்கும் அல்லவா, எனவே நீங்கள் அதை செய்யக்கூடாதா என்று சொல்லி பிசாசானவன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா! இது தேவனுடைய சத்தம் அல்ல, இது பிசாசனுடைய சத்தம். அந்த பிசாசனுடைய சத்தம் அப்படிப்பட்ட நேரத்தில் கூட, அப்படிப்பட்ட தேவைகள் உள்ள நேரத்தில் கூட, ஹல்லேலூயா, நாம் தேவனுடைய வார்த்தையினாலே பிழைக்கும் ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டு. ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட தேவைகள் நிறைந்த நேரத்தில் பிசாசானவன் வஞ்சிக்கலாம் என்று சொல்லி அவன் தந்திரமான ஆலோசனைகளை சொல்லுகிற நேரத்தில் கூட, நாம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய வார்த்தையினாலே நாம் பிழைப்போம். வார்த்தையினால் நான் பிழைப்போம். வார்த்தையினால் நாம் பிழைக்கிறோம். ஹல்லேலூயா! தேவனுடைய வார்த்தையினால் நாம் பிழைக்கிறோம். இந்த வார்த்தையை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. பிசாசு அருமையானதை தான் சொன்னான், ஐயா உனக்கு வயிறு பசிக்குதில்ல, அதனால கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிடுங்க என்று சொல்லி, அவர் நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிறதே, அதனால நீர் அதிசயமாய் அதிசயங்களை செய்கிறவர், வானத்திலிருந்து மன்னாவை பெய்ய பண்ணுகிற தேவன், அதிசயமான காரியங்களை செய்கிறவர், அதனால உங்க கண்ணுக்கு தெரிகிற இந்த காரியத்துல அந்த கல்லை அப்பமாய் மாற்றி சாப்பிடும் என்று சொல்லி சொல்லும் பொழுது, அங்கே பிசாசனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதபடிக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா! இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தையினாலே வருகிற வருடத்திலே நாம் பிழைக்க வேண்டும். பிசாசு சொல்லி கொடுக்கிற வார்த்தையினாலே அல்ல, அது பார்ப்பதற்கு அருமையானதாய் தோன்றினாலும், பார்ப்பதற்கு நியாயமாய் தோன்றினாலும், பிசாசு சொல்லுகிற வார்த்தையினாலே நாம் பிழைக்க கூடாது. ஹல்லேலூயா! நாம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு இந்த வருகிற வருடத்துல நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! நாம் இப்படிப்பட்ட பிழைப்பு நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா! இந்த உலகத்துல ஏதோ ஒரு காரியத்தை எப்படியாவது செஞ்சு பிழைப்புக்கானதை தேட வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, ஆமா, பிழைப்புக்கானதை நாம் தேட வேண்டியது அவசியம். ஆனால் எப்படி தேட வேண்டும்? அது தேவனுடைய வார்த்தையினால் மாத்திரமே அந்த பிழைப்பு இருக்கிறது என்பதை நாம் தேட வேண்டும். ஹல்லேலூயா! தேவனுடைய வார்த்தையினாலே நாம் பிழைக்க வேண்டுமே ஒழிய வேறு ஒரு வழியிலே நான் பிழைக்க மாட்டேன் என்று சொல்லி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா! சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் பிழைத்தால் தேவனால் நாங்கள் பிழைப்போம், இல்லாவிட்டால் வேண்டாம் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இங்கே பிசாசானவனுக்கு அந்த சோதிக்க வந்த அந்த பிசாசினிடத்தில் சொல்லுகிற வார்த்தை, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல
ஏதோ நம்முடைய கண்களுக்கு தெரிந்த காரியத்துல எதையோ ஒன்றை செய்தால் நாம் பிழைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கிறோமே, அந்த பிழைத்துக் கொள்கிற அப்படிப்பட்ட காரியத்தினால் மாத்திரமல்ல, கண்ணுக்கு தெரிகிற அந்த கல்லுகள் மாத்திரம் எனக்கு அப்பமாகிவிட்டால் எனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்தது என்று சொல்லி அப்படிப்பட்ட சிந்தனை மாத்திரமல்ல, தேவன் என்ன சொல்கிறாரோ அதின்படி நாம் வாழ்ந்து பிழைக்கிற ஒரு அனுபவத்தை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிசாசு ஏமாற்றுகிறவன், ஹல்லேலூயா. பிசாசின் வார்த்தைகள் நம்மை ஏமாற்றும். ஆதியாகமத்தில் நாம் முதல் ஆதியாக முதல் ஆதி முதல் அவன் ஏமாற்றுகிறான், ஹல்லேலூயா. அவன் புதிய வழிகளை உண்டாக்கி சொல்லி தருகிறான். தேவன் சொன்ன வார்த்தையினாலே பிழைக்கிற ஒரு பிழைப்பு உண்டு, அது எவ்வளவு அருமையானது. ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் நாம் இங்கே சர்ப்பமானது ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொல்லி தேவன் சொன்ன வார்த்தைக்கு பதிலாக வேறு ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். அவன் பிசாசானவன், அவன் ஏமாற்றுகிறவன். நாம் தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பதை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நான் பிழைச்சா தேவன் சொன்னபடி வாழ்ந்து பிழைப்பாங்க, ஹல்லேலூயா. அந்த பிழைப்பு எனக்கு போதும், ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையினால நான் பிழைக்கிற அந்த பிழைப்பு போதும் அப்படின்னு சொல்லி சொல்லுவதற்கு பதிலாக அங்கே பிசாசானவன் எவ்வளவு அழகாய் அந்த ஏவாளை ஏமாற்றி விட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 4, 5, 6 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை. பாருங்க, ஒன்று ஒரு பக்கம் தேவன் சொல்லுகிற வார்த்தை, இன்னொன்று பிசாசானவன் சொல்லுகிற வார்த்தை. பிசாசானவன் சொல்லுகிறான் நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இஷ்டத்திற்கு ஆண்டவர் சொன்னபடி செஞ்சாதான் நீங்கள் பிழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, நான் சொல்கிற ஒரு டெக்னிக் இருக்குது, இந்த டெக்னிக் படி நீங்கள் வாழ்ந்தாலும் நீங்கள் சாக மாட்டீங்க, ஹல்லேலூயா. அங்கே தொடர்ந்து 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். தேவனுக்கு தெரியும்ப்பா, நீங்கள் இப்படிலாம் செஞ்சால் நீங்கள் வந்து ரொம்ப அறிவாளியாக மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டவர் எந்த பழத்தை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லி சொன்னார் அதை சாப்பிடுங்க. ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா நல்ல அறிவாளியாக மாறிடுவீங்க என்று சொல்லி அவருக்கு தெரியும். அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த பிசாசு, ஹல்லேலூயா, இயேசுவையும் இதே போல ஏமாற்றும்படிக்கு வந்தான், ஹல்லேலூயா. அவன் அப்பத்தை அப்பமாய் மாற்றி சாப்பிடுவதற்கு அன்றைக்கு தேவன் எதை புசிக்க கூடாது என்று சொல்லி சொல்லியிருந்தாரோ அதை புசிக்கும்படிக்கு அங்கே ஏவாளை ஏவின அதே பிசாசானவன் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சாப்பிடும்படிக்காக ஏவுகிறதை பார்க்கிறோம், ஹல்லேலூயா. எதை சாப்பிடுவதற்கு? அவன் சொன்னபடி சாப்பிடுவதற்கு, ஹல்லேலூயா. அங்கேயும் அதே போல பிசாசு சொன்னபடி சாப்பிடுவதற்கு அவன் ஏவுகிறான், ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பிசாசினுடைய வார்த்தையை கேட்டு ஏதோ பிழைக்கலாம், அது உண்மையாகவே அந்த பழம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பழமாக தான் காணப்பட்டது, ஆனால் அந்த பழத்தை சாப்பிட்டதற்கு பின்பாக வருகிற விளைவு அது பிழைப்பிற்கு ஏற்ற ஒரு விளைவு அல்ல, ஹல்லேலூயா. பார்ப்பதற்கு அது நன்மையாக தான் தோன்றும். பிசாசானவன் சொல்லுகிற வார்த்தைகள் பார்ப்பதற்கு நன்மையா இருக்கிறதாகத்தான் தோன்றும், ஹல்லேலூயா. அது மாறி தோன்றுவதில்லை. அவன் நம்மை ஏமாற்றுகிறான் என்று சொல்லி நமக்கு தெரியாது, ஹல்லேலூயா. அவனுடைய வார்த்தைகள், ஓ இது பார்ப்பதற்கு இப்படி வாழ்ந்தாதாங்க நல்லா வாழலான்னு சொல்லிட்டு பிசாசு சொல்லுகிற வார்த்தைகளை நம்ப பண்ணுகிறவனாயிருக்கிறான். அவன் ஏமாற்றுகிறவன், ஆதி முதல் ஏமாற்றுகிறவனாய் அவன் இருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம், ஹல்லேலூயா. இதே போலதான் தேவைக்காக, நம்முடைய உண்மையான தேவைக்காக தான் பிள்ளைகள் பிசாசினுடைய சத்தத்தை கேட்டு ஏமாந்து போயிடுறாங்க. தேவை இருக்குதான், ஹல்லேலூயா. நம்முடைய வருகிற வருடத்தில் அநேக தேவைகள் வரும், ஹல்லேலூயா. அந்த தேவைகள் வரும் பொழுது நாம் யார் வார்த்தையை கேட்டு பிழைப்போம், ஹல்லேலூயா. இன்றைக்கு அதை தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் இதை தியானித்து கொண்டிருக்கிறோம்.
ஓ பிசாசு சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு நாம் பிழைக்க வேண்டாம். ஹலேலூயா! அது நமக்கு பிழைப்பல்ல. ஹலேலூயா! தேவனுடைய வாயிலிருந்து தோன்றுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாம் பிழைப்போம் என்று சொல்லி அதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு இந்த நாளிலே நமக்கு ஒரு பலன் வேண்டும். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் அங்கு 4, 5, 6 வசனங்களிலே அங்கேயும் அந்த இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் வருகிற நாட்களிலே அதே போல சாப்பாட்டு பிரச்சனை தான் உண்மையான தேவை. ஹலல்வியா! அவள் சாப்பாட்டில் அவங்களுக்கு ஆசை கொஞ்சம் இருந்துச்சு. ஹலல்வியா! அந்த ஆசையினால தான் அவங்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட காரியம் செய்யப்பட்டதை நாம் அங்கே பார்க்கிறோம். என்னாகுமோ 11வது அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவன் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறு ஒன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கும் பாருங்க, தேவன் கொடுத்த ஒரு ஜீவ விருட்சம் ஏதேன் தோட்டத்தில் இருந்தது. ஜீவ விருட்சத்தை சாப்பிடலாம். ஆண்டவர் சொல்றாரு, ஜீவ விருட்சத்தை நீங்க சாப்பிடலாம், ஆனா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை சாப்பிட வேண்டாம். ஹலலுயா! இங்கு வனாந்திரத்துல நீங்கள் மன்னாவை சாப்பிடலாம். ஹலலுயா! ஆனால் இவர்களோ எகிப்து தேசத்துல நம்ம காசு கொடுக்காம நாம் மீன்கள் சாப்பிட்டோம், மச்சங்களை சாப்பிட்டோம், மீன்கள் சாப்பிட்டோம். காசு இல்லாம கிரயம் இல்லாம சாப்பிட்ட மச்சங்கள், மீன்கள், வெள்ளரி காய்கள், கொம்மட்டி காய்கள், கீரைகள், வெங்காயங்கள், வெள்ளை பூண்டுகள், இதெல்லாம் இருந்தது. இன்றைக்கு மன்னாவை தவிர நமக்கு வேறு ஒன்றும் இல்லையே. ஹலேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கேதான் நாம் எந்த வார்த்தையினாலே பிழைக்க போகிறோம். ஹலேலூயா! நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது, ஐயோ எகிப்து தேசத்துல அங்க மச்சங்கள் இருக்குது, இறைச்சி இருக்குது, அங்க வெள்ளரிக்காய் இருக்குது, வெள்ளைப்பூண்டு இருக்குது, அதெல்லாம் இருக்குது. இங்க அதெல்லாம் இல்லை, இங்க இருக்கிறது மன்னா மட்டும்தான் இருக்குது. ஹலேலூயா! மன்னா அருமையான தேனிட்ட பணியாரம் போல இருக்கிற ஒரு பொருள். ஹலல்லுயா! தேனிட்ட பணியாரம் போல அது சுவை உள்ளது. அதை வைத்து அவங்க தேனிட்ட பணியாரத்தை செய்யலாம். ஹலல்லுயா! அவங்க தேனிடப்பட்ட பணியாரம் மட்டுமில்ல, தேனிடப்பட்ட அப்பங்களை செய்யலாம். ஹலல்லுயா! அவ்வளவு டேஸ்டா இருந்திருக்கும். ஆனா அவர்களுக்கு அந்த மன்னாவை தவிர வேறு ஒன்று, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறத தவிர எனக்கு வேற ஒரு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இச்சை உள்ளவர்களான் மாறினார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அருமையான பிள்ளைகளே, நான் பிசாசு நம்மை ஏமாற்றுகிறான். ஹலலுயா! எகிப்துல இவங்க வந்து நல்லா நினைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உண்மையில அது எவ்வளவு பெரிய ஏமாற்று. ஹலலுயா! உண்மையில அவங்க எகிப்துல அவங்க வாழ்க்கை கசப்பாய் மாறிவிட்டது. அந்த எகிப்தின் அடிமைத்தன வாழ்க்கை, அந்த பாவ அடிமைத்தனம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கசப்பாய் வாழ்க்கையை மாற்றி இருந்தது. ஹலல்லுயா! இன்றைக்கு அந்த கசப்பே இல்லை. அவங்களுக்கு அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தின் வேலை சுமைகள் இல்லை. ஹலல்லுயா! இன்றைக்கு மிகவும் சுகமாய் குடியிருக்கிற ஒரு நேரம். ஹலல்லுயா! அவர்கள் நன்றாய் வசதியாய் இருக்கிற ஒரு நேரம். அவருடைய தேவைகள் என்று ஒன்றுக்கும் அவர்கள் வேலை செய்யாமல் ஏதேன் தோட்டத்தில் இருந்து சாப்பிட்டது போல சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரம். ஹலல்லுயா! இப்படிப்பட்ட நேரத்தில் கூட பிசாசானவன் அவர்களை இச்சை உள்ளவர்களாய் மாற்றுகிறதை பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, இந்த வருகிற வருடத்துல நாம் தேவனுடைய வார்த்தையினாலே பிழைக்க வேண்டும். ஹலலுயா! அந்த தேவன் கொடுக்கிற அந்த மன்னாவினாலே நாம் பிழைக்க வேண்டும். ஹலலுயா! தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாம் பிழைக்க வேண்டும். ஹலலுயா! இப்படிப்பட்ட பிழைப்பு நமக்கு உண்டாகும்படிக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாளில் ஒப்பு கொடுத்து, ஹலலுயா, நாம் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உண்மையாகவே சொல்ல போனால், தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய வார்த்தையை நம்பி பிழைப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறவர்கள் அவருடைய வாழ்க்கையில் தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைப்பார். ஹலலுயா! தேவனுடைய வார்த்தை எனக்கு போதுங்க, அவர் சொன்னபடி மாத்திரம் நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வாழுவாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நன்மை இல்லாமல் இருந்துச்சுன்னா ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல உண்டாக்குகிறவர்.
வனாந்திரத்தில் பாருங்க, தண்ணி இல்லை, ஆனால் வனாந்திரத்தில் தண்ணியை ஆறு போல உண்டாக்கினார். ஹலலுயா. வனாந்திரத்தில் சாப்பாடு கிடையாது, ஆனால் தினமும் தேவன் வானத்திலிருந்து மன்னாவை பொழிய பண்ணினார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹலலுயா. ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில இல்லாதது என்று சொல்லி ஒன்று இருப்பதில்லை. ஹலலுயா. எதுலாம் இல்லை என்று சொல்லி இருக்கிறதோ அதை அவர் உண்டாக்கி தந்து விடுவார். ஹலலுயா. அவருடைய வார்த்தையின் மட்டும் நான் வாழுவேன் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போமானால் அவருடைய வார்த்தையினாலே நான் மாத்திரம்தான் பிழைப்பேன். இயேசு சொன்னது போல மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி இயேசு பிசாசு இடத்தில் சொன்னது போல நாமும் பிசாசை பார்த்து சொல்லுகிறவர்களாக இருப்போமானால். ஹலலுயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைத்து அவர் இதோ இருக்கிறது என்று சொல்லி சொல்லுவார். ஹலலுயா. உங்கள் வாழ்க்கையில் என்ன குறை இருக்குது இன்னைக்கு? அந்த குறையெல்லாம் எந்தெந்த இடத்துல குறைகள் இருக்கோ அந்த குறைகள் எல்லாம் நான் பாரு இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தால அண்ணா இன்ன இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உண்டாக்கி தருவார். ஹலலுயா. நான் வேதத்திலே வாசிக்கிறோம் ரோமர் 4:17 அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று சொல்லி எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான் என்று சொல்லி ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 4:17 நாம் வாசிக்கிறோம். ரோமர் 4:17 இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவராயிருக்கிற தேவன். அந்த தேவனுக்கு பேர் பார்த்தீங்களா? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவன். அவருக்கு முன்பாக அவர் அப்படிப்பட்டவர். எனவே அவர் சொன்ன வார்த்தையை நான் நம்புவேன். ஏனென்றால் அந்த வார்த்தை இன்னைக்கு இல்லை அப்படின்னா கூட அந்த இல்லாததை இருக்கிறதா மாத்தி தருவார். ஹலலுயா. என்னாகமும் 20:8 அங்கே இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்த நாட்களிலே அங்கே என்னாகமும் 20:8 அங்கே தண்ணீர் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது தேவன் அங்கே மோசேயினிடத்திலே சொல்லுகிறார். என்னாகமும் 20:8 நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பா என்றார். பாருங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறார். அங்க கண்மலையில தண்ணீர் இருக்கான். பாருங்க, வனாந்திரம் அந்த ஏரியாவில் மழையே பெய்யாது. மழை பெய்யாத இடத்துல ஒரு கல் மலை இருக்குது. அந்த மலை இடத்தை போய் பார்த்து பேசுங்க. அந்த மலை தேவன் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அது அந்த கண்மலை இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து இடத்துல போய் பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். அந்த இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் உள்ள நன்மைகளை நமக்கு தருவார். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பா என்றார். அருமையான பிள்ளைகளை, இப்படிதான் ஆண்டவர் இல்லாதது கண்மலையிலிருந்து தண்ணி வருமா அப்படின்னா அது நடக்காதது அப்படின்னு சொல்லி சொல்லுகிற இடத்திலிருந்து அவர் ஹலலுயா கல்லுகளை கூட பிள்ளைகளாய் மாற்றி தருகிற தேவன். ஹலலுயா. அவர் கல்லுகளை பிள்ளைகளாக்க வல்லவர். ஹலலுயா. கல்லுகளிலிருந்து ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவர். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிற தேவன். ஹலலுயா. அப்படி அவர் நமக்கு தந்து அவர் திருப்தியாய் குடிக்கும்படிக்கு தருவார், திருப்தி அடையும்படிக்கு தருவார். ஹலலுயா. திருப்தி அடையும்படிக்கு தருவார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைத்து நாம் திருப்தியாய் அனுபவிக்கும்படிக்கு தருவார். ஹலலுயா. எனவே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளின்படி ஹலலுயா பிழைக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிசாசு சொல்லித்தர அப்பப்ப சொல்லித்தர அந்த குறுக்கு வழிகளை கற்றுக்கொள்ளக்கூடாது. ஹலலுயா. ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் குறுக்கு வழியை கற்றுக்கொண்டு அவர்கள் கஷ்டப்பட்டார். அவர்கள் பிழைத்து கொண்டிருக்கிற பிழைப்பு அவர்களுக்கு கஷ்டமான வாழ்க்கையாய் மாறிவிட்டது. ஹலலுயா. ஓ, தேவன் நமக்கும் அதே போல தருகிறார்.
அவர் சொல்லுகிற வார்த்தையினாலே நாம் பிழைக்கும்படிக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அங்கே மத்தேயு 18:19 இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொல்கிறார். மத்தேயு 18:19 வாசிப்போமா. அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நாம் வீட்டில் நம்ம வீட்டில் இந்த வருடத்தில் ஆண்டவருடைய வார்த்தையினால பிழைக்கிறதுக்காக கணவன் மனைவி எல்லாரும் குடும்பமாக ஒரு மனசாக சேர்ந்து ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு பூமியிலே எந்த காரியத்தை குறித்து ஆகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில் ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் இருக்கிற என் பிதாவினாலே அது அவர்களுக்கு உண்டாகும். பாருங்க அங்கே சொல்லி, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினாலே அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் வீட்டுக்கு ஒரு காரியம் வேணும், நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு சொல்லலாம், அதெல்லாம் எங்கள் வீட்டில் நடக்கவே நடக்காதுங்க. நாங்கள் கணவன் மனைவியாக சேர்ந்து எங்களால் ஜெபிக்க முடியாதுங்க. ஹல்லேலூயா. நாங்கள் எங்கள் வீட்டில் சமாதானமாக எங்களால் இருக்க முடியாது. அதுக்கெலாம் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லாமல் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எங்களுக்கு சமாதானம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒருமனப்பட்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களால் சமாதானமாக இருக்க முடியல. உங்கள் வாய் ஹல்லேலூயா அது சாபமான வார்த்தைகளை பேசுகிறது. அந்த வாய் வைராக்கியமுள்ள வார்த்தைகளை பேசுகிறது. சமாதானத்திற்கு ஏதுவில்லாத வார்த்தைகளை அதிகமாய் பேசுகிறது. ஹல்லேலூயா. நமக்குள்ளாக பெருமை இருந்து கொண்டு நாம் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவரே எங்க வீட்டில் இருக்கிற இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி ஆண்டவரே நாங்கள் சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா ரெண்டு பேர், ஓ கணவன் வரமாட்டேங்கிறார், சரி பிள்ளைங்க சகோதரியாக ஜெபம் பண்ணலாமே, மனைவி வரமாட்டேங்கிறாங்க, ஓ சகோதரனும் பிள்ளையுமா பிள்ளைகளாக ஜெபம் பண்ணலாமே, ரெண்டு பேர் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினாலே அது அவர்களுக்கு உண்டாகும். இல்லை ஆனால் உண்டாகும். அது இன்றைக்கு இல்லை ஆனால் அது உண்டாகும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் அவர் உண்டாக்கி தருவார் என்று சொல்லி நாம் இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்கிறதை நாம் வாசிக்கிறோம். எனவே இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து நம்முடைய வாழ்க்கையில இருளாக இருக்கிற காரியங்களை வருகிற வருடம் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சமாய் மாற வேண்டும். எங்கே சமாதானம் இல்லையோ அது சமாதானமாய் வாழ வேண்டும். எந்த எந்த காரியங்களில் தடையா இருக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் வீட்டில் நடக்காது, எங்க வீட்டில் மனமாறு உண்டாகாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிற இடங்களிலே கர்த்த நன்மை செய்யும்படிக்காக ஹல்லேலூயா ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் பிழைக்கும்படிக்கு உம்முடைய வார்த்தையை நம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தாங்க என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு சில காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரே ஒரு சிறு கவியை மாத்திரம் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம். இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம்,
ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையினாலே நாம் பிழைக்கிறோம். அவருடைய வார்த்தையிலே சுகம். அவருடைய வார்த்தையின்படி வாழ்வதே நம்முடைய வாழ்க்கையிலே மதுரம், அது இனிப்பு. அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ்வதே நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிற்கும் சந்தோஷம். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்பாக பிழைக்கும், பிழைத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையாய் காணப்படும்படிக்காக அவருடைய வார்த்தை, சொல்லுகிற வார்த்தை மாத்திரமே நமக்கு பிழைப்பு. ஹல்லேலூயா. இருளான வாழ்க்கையா இருந்தாலும் அதை வெளிச்சமாய் மாற்றுவார். கண்ணீரான வாழ்க்கையா இருந்தாலும் அந்த துக்கத்தை எல்லாம் மாற்றுவார். அவருடைய வார்த்தை போதும். ஹல்லேலூயா. அது ஏதோ மேஜிக் போல அல்ல, அவர் இல்லாததை இருக்கிறது போல உண்டாக்கி தருகிற தேவன். ஹல்லேலூயா. நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டது போல, ஹல்லேலூயா, ஏதேன் தோட்டத்தில் பிசாசு ஏமாற்றினபடியினாலே அவர்கள் பிழைப்பை இழந்தார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவோ அவர் சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. அதுபோல நாம் அவருடைய வார்த்தையினாலே பிழைக்கும்படிக்காக இந்த நாளிலே ஒரு மூன்று குறிப்புகளை நாம் சுருக்கமாய் பார்த்து நாம் முடிக்கப் போகிறோம். மூன்று குறிப்புகள். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எகிப்துக்கு போகாதே, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவருடைய வார்த்தையின்படி நாம் கேட்போமானால், எகிப்துக்கு போகாதபடிக்கு நாம் வாழ்வோமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நாம் நினைக்கலாம், எகிப்துக்கு போனால் நன்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் எகிப்துக்கு போகாதபடிக்கு வாழ் சொல்லுகிற அவருடைய வார்த்தையை நாம் கேட்போமானால் கர்த்தர் நாம் இருக்கிற இடத்திலேயே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், சகோதரனுக்கு நல்லா உதவி செய்யுங்க, விசேஷமாக எளியவனுக்கு அதிகமாய் உதவி செய்யுங்க. எளியவனுக்கு நன்மை செய்யுங்க, எளியவனுக்கு நன்மை செய்வீர்கள் ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வருடத்தில் நாம் இப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையினாலே பிழைக்கிற ஒரு அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்ளும்படிக்காக நாம் இந்த காரியங்களை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். மூன்றாவதாக, நாம் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். அப்பொழுது அவர் நம்முடைய வேண்டுதல்களை அவர் அருள் செய்வார். நமக்கு ஜெபம் வேணும், நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம கவலைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நமக்கு ஐயோ இந்த காரியம் கிடைக்கலையே, அது இல்லையே என்று சொல்லி நாம் கவலைப்பட்டு கலங்கக்கூடாது. ஹல்லேலூயா. இது நான் வார்த்தையினாலே பிழைக்கிறது. பிசாசு சொல்லுவான், ஐயோ உனக்கு இது இல்ல, ஹல்லேலூயா, அதனால கவலைப்படு. ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்குள்ளாய் மன மகிழ்ச்சியாய் இரு என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் அங்கே அப்படி வாழ்வதினால் அதற்கு பின்பாக ஒரு பிழைப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பிழைப்பை குறித்து நாம் இன்றைக்கு இந்த மூன்று குறிப்புகளை, ஏராளமான கர்த்தருடைய வார்த்தைகள் உண்டு, எல்லா கர்த்தருடைய வார்த்தைகளும் நமக்கு பிழைப்பை உண்டாக்குகிற வார்த்தைகள். ஹல்லேலூயா. அது நமக்கு ஜீவனை கொடுக்கிற வார்த்தைகள். நாம் இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்கும்படிக்காக இந்த நேரத்திற்கு ஏற்ற போல ஒரு மூன்று குறிப்புகளை மாத்திரம் நாம் சுருக்கமாய் பார்த்து நாம் முடிக்கப் போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவதாக, எகிப்துக்கு போகாதே. ஹல்லேலூயா. எகிப்து பாவ வாழ்க்கையை குறிக்கிறது. ஆனால் அந்த பாவ வாழ்க்கை செய்து கொண்டிருக்கிறவர்கள் நல்லா செழிப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எகிப்தை குறித்து ஒரு அறிவு உண்டு. இன்றைக்கும் எகிப்து ஒரு பாலைவனத்திற்கு மத்தியில் இருந்தாலும் கூட அங்கே ஒரு அருமையான ஒரு நதி, அது பெரிய நதி, நைல் நதி. அவர்களுக்கு அந்த நதி அவர்களுக்கு தேவையான தண்ணீரை கொடுக்கிறது. அந்த நதியினாலே அங்கே ஒரு நாளும், ஹல்லேலூயா, ஒரு வருடமும் பஞ்சம் வருவதில்லை. ஹல்லேலூயா. பஞ்சமில்லாத நாட்களாய் காணப்படுகிற எகிப்து தேசம் ஒன்று உண்டு.
ஹலேலூயா. அப்படிப்பட்ட எகிப்து தேசத்திற்கு பக்கத்தில் ஈசாக்கு என்கிறவன் குடியிருக்கிற நாட்களிலே அங்கே நடந்த ஒரு காரியத்தை நாம் இங்கே இந்த வசனங்களிலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 26 அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 26 அதிகாரம் 1, 2, 3. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தேருக்கு ராஜாவாகிய அபிமேலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகி ஆபிராமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, எகிப்துக்கு போகாதப்பா, இங்க பஞ்சம் இருக்கு இந்த தேசத்துல. அந்த பஞ்சத்தினால அவன் எகிப்துக்கு போகலான்னு சொல்லிட்டு அவன் பெலிஸ்தியருடைய தேசத்தின் கடைசி பக்கம் வரைக்கும் வந்து விட்டான். அந்த தேசத்தை தாண்டினால் எகிப்து தேசம். அந்த தேசத்தின் கத்து எகிப்து தேசத்துக்கு போகலாம் என்று சொல்லி அவன் அந்த பெலிஸ்திய ராஜாவாகிய அபிமேலேக்கினிடத்தில் கேரார் வரைக்கும் வந்து விட்டான். ஹலேலூயா. கேரார் என்பது தெற்க கடைசி பகுதியில் காணப்படுகிற ஒரு ஊர். அந்த ஊர்ல இருந்து கொஞ்ச தூரம் போனா எகிப்து தேசம் வந்துவிடும். ஹலேலூயா. அந்த எகிப்து தேசத்தில் பஞ்சம் இல்லை, இங்கே பஞ்சம் இருக்கிறது. ஹலேலூயா. இவனும் ஆடு மாடுகள் உள்ளவனாக அவன் காணப்படுகிற ஒரு மனிதன். அப்படிப்பட்ட ஆடு மாடுகளுக்கு இங்கே பஞ்சம் இருக்கிறது. அவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஹலேலூயா. அதற்கு தேவையான சாப்பாடு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவன் எகிப்திற்கு போனால் அங்கே பிழைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நினைத்து கொண்டு அவன் போகலாம் என்று சொல்லி போகும் பொழுது தேவன் சொல்லுகிறார், அவனுக்கு தரிசனமாகி அவன் கண்ணுக்கு கண் பார்க்கும்படிக்கு அவனுக்கு முன்னால நின்று அவர் சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு போகாமல் நான் கொடுக்கிற இந்த தேசத்திலே நீ குடியிரு. ஹல்லேலூயா. அவன் அப்படியே அந்த கடைசி வரைக்கும் வந்தவன். ஆண்டவர் சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காக 6 வசனத்துல வாசிக்கிறோம், ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். அவன் அவ்வளவு தூரம் வந்தான், அங்கேயே இருந்துகிட்டான். ஐயோ, எகிப்துக்கு போக வேண்டாம், இங்க பஞ்சம் இருக்குது. ஹல்லேலூயா. பிசாசானவன் சொல்லுவான், அந்த தேவனுடைய வார்த்தை இல்லாத வார்த்தைகள் நமக்கு சொல்லும், அந்த பக்கத்துல இருக்கிற எகிப்து தேசத்துக்கு இதுல இருக்கிறதுக்கு இந்த கடைசியில இருக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த பக்கம் போனா அங்க நல்லது இருக்குதே. ஹல்லேலூயா. பஞ்சம் இல்லாம இருக்குதே, பஞ்சத்தை காணாத தேசம். ஹல்லேலூயா. அது எகிப்து தேசம் என்று சொல்லி அதற்கு ஒரு பெயர் உண்டு. அது ஓ ஹல்லேலூயா, பஞ்சத்தை காணாத தேசம் என்று சொல்லி அதற்கு ஒரு பெயர் உண்டு. ஏனென்றால் அந்த நைல் நதி எப்பொழுதும் தண்ணீர் உள்ள நதியாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த கேராரிலே அவன் குடியிருந்தான். அங்கே தொடர்ந்து அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். 12 வசனம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 பலனடைந்தான். அவன் 1 போட்டா 100, 1 போட்டிருந்தா 100. ஹல்லேலூயா. அவன் தேசத்துல பொதுவாக இந்த உலகத்திலே ஓ பலம் கிடைப்பது 1 நெல்லுக்கு 30 நெல். ஹல்லேலூயா. அது வந்து எல்லாருக்கும் சந்தோஷம். 60 வந்துட்டா 2 வந்துடுச்சு. ஹல்லேலூயா. 2 இங்க அவனுக்கு 3 மேல. ஹல்லேலூயா. அவனுக்கு விளைச்சல். ஹல்லேலூயா. 100 பலனடைந்தான், 100 பலனடைந்தான். அவன் 3 மேல அவனுக்கு விளைச்சல். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அப்படிப்பட்ட அவனுக்கு ஒரு விளைச்சல் கிடைக்கும்படிக்கு தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ஏனென்றால் அவன் எகிப்துக்கு போகாதபடிக்கு அவன் அங்கே வாழ்ந்தபடியினாலே. ஹல்லேலூயா. 13 வசனத்துல வாசிக்கிறோம், அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விரித்தடைந்து மகா பெரியவனானான். பாருங்க, அந்த நாட்டுல அவன் பஞ்சத்தில் அடிபட்டு எல்லாம் தேஞ்சு போனவனா இருந்தவன் இன்னைக்கு பாருங்க அவன் பெரியவனானான். ஹல்லேலூயா. வர வர விருத்தி அடைந்தான். அவன் 100 மடங்குன்னு சொல்லி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து கொண்டே வந்தா அவன் எப்படிதான் எவ்வளவு பெரியவனாய் மாறியிருப்பான். ஹல்லேலூயா. அவன் ஐஸ்வர்யவனானான், அவன் வர வர விருத்தி அடைந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எகிப்திற்கு போக வேண்டாம். எகிப்து நாம் விட்டு வந்த அது பாவ வாழ்க்கை. ஹல்லேலூயா.
எகிப்து நாம் விட்டு வந்த பாவ வாழ்க்கை. அருமையான பிள்ளைகளே, அந்த பாவ வாழ்க்கையில நாம் பிழைக்க முடியாது என்று சொல்லி நாம் உணர்ந்து கொண்டு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி, ஹாலேலூயா, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் பிழைக்கலாம். ஹாலேலூயா. அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே, அது போல நாம் பிழைக்கலாம் என்று சொல்லி இந்த ஈசாக்கை போல தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாம் எகிப்திற்கு போகாதபடிக்கு ஜீவிக்கும்படிக்காக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இதே போல ஒரு மனுஷன், எகிப்தை விரும்பாதபடிக்கு போன ஒரு மனுஷனை குறித்து எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். மோசே என்கிறவனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:24-26 நாம் வாசிப்போமா? எபிரேயர் 11:24-26 விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிமேல் வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அருமையான பிள்ளைகளே, நாம் விட்டு வந்த பாவ வாழ்க்கைக்கு, அந்த எகிப்துக்கு நாம் போக வேண்டாம். ஹல்லேலூயா. இங்கே மோசே சொல்லுகிறான், மோசே எகிப்தில் தான் வளர்ந்தான். அவன் பெரியவனான பொழுது அவன் விசுவாசம் உள்ளவனாய் மாறினான். அவன் விசுவாசம் உள்ளவனாய் மாறினதற்கு பின்பாக அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது அந்த எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை அவன் வெறுத்தான். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு பெரிய பட்டம் இருக்குது, பெரிய மேன்மை இருக்குது, அப்படிப்பட்ட மேன்மையை அவன் வெறுத்துட்டான். ஹல்லேலூயா. அரண்மனையில் இருக்கிற மேன்மையை கூட வெறுத்துட்டு அவன் சொல்கிறான், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும், எகிப்தியருக்கு அந்த செழிப்பான ஊர் அறந்தபடினால அந்த ராஜா அரண்மனையில் எல்லா பாவ சந்தோஷங்களும் உண்டு. ஹல்லேலூயா. அந்த அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும், எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய அரண்மனையில் இருந்த பொக்கிஷங்களை காட்டிலும் கிறிஸ்துவின் நிமித்தம், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஓ ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து நினைத்திருந்தா அவர் கல்லுகளை அந்த பிசாசு சொன்னவுடன் அப்பமாய் மாற்றி சாப்பிடுவதற்கு அவரால் கூடும் தான். ஹல்லேலூயா. இந்த மோசே நினைத்திருந்தால் அவன் பார்வோனுடைய அரண்மனையிலே அவன் வாழ்ந்து அவன் பெரியவனாக மாறி அவன் வாழ்நாள் முழுவதும் அங்கே இருந்திருக்க கூடும் தான். ஹல்லேலூயா. ஆனால் எகிப்து வேண்டாம். ஹல்லேலூயா. எகிப்துக்கு போக வேண்டாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எகிப்துக்கு போகாமல் இருந்தால் கர்த்தர் நம்ம கைவிட்டுருவார்னு சொல்லி நினைக்கிறீங்களா? பாவத்தை செய்கிறதுக்கு திரும்ப போகாமல் இருந்தால் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யாமல் விட்டுருவார்னு சொல்லி பயப்படுறீங்களா? அருமையான பிள்ளைகளே, அவர் அப்படி அல்ல. அவர் சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வருடத்தில், வருகிற வருடத்தில், ஹல்லேலூயா, நாம் எகிப்துக்கு திரும்பி போகாதபடிக்கு, ஆண்டவரைக்காக நாம் விட்டு வந்த வாழ்க்கைக்கு திரும்பி போகாதபடிக்கு, நாம் பிரித்தெடுக்கப்பட்ட, ஹல்லேலூயா, அந்த ஜனங்களிடத்திற்கு மீண்டுமாய் போய்விடாதபடிக்கு, ஹல்லேலூயா, நாம் கர்த்தரை நோக்கி, கர்த்தரை பிடித்து கொண்டு வாழுவோமாக. பாவ சந்தோஷத்தை விட்டு விடுவோமாக. கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக, நாம் சகோதரனுக்கு உதவி செய்ய வேண்டும். விசேஷமாக எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே எளியவர்களுக்கு போய் நீங்கள் உதவி செய்து பாருங்க, உங்களுக்கு நிந்தை கிடைக்கும். ஐயோ, நம்ம உதவி செய்ய போயிட்டு இப்படிப்பட்ட ஒரு நிந்தை அனுபவிக்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சே அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் எளியவனுக்கு உதவி செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எளியவனுக்கு உதவி செய்யுங்கள், ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உபாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 7-8 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். உபாகமம் 15வது அதிகாரம் 7-8 வசனங்கள், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் எந்த வாசலிலும்
உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. ஹல்லேலூயா. பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எளியவர்கள் இருப்பார்களானால் அதுவும் உங்களுடைய வாசலிலே, உங்கள் வாசல்ல, உங்க வீட்டு பக்கங்கள்ல, ஹல்லேலூயா, ஒரு எளியவன் என்று சொல்லி ஒருவன் இருப்பானால், எளியவனாகிய உங்கள் சகோதரர்களே, எளியவனாகிய ஒருவன் இருந்தால், உங்கள் தேசத்தில் இருக்கிற உங்கள் நாட்டு சகோதரர்கள் எளியவர்கள் என்று சொல்லி ஒருவன் இருப்பானால், அவனுக்கு கையை, உன் இருதயத்தை கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. ஹல்லேலூயா. அங்கு கடன் கொடுப்பாயாக சொல்லி சொல்லியிருக்கு. ஹல்லேலூயா. ஆனால் கொடுத்ததை திருப்பி கேட்காம இருக்கவும் நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. நம்ம கொடுத்தது கர்த்தருக்கு கொடுத்தோம். ஹல்லேலூயா. அவர் ஏராளமானதை திரும்பி தருவார், ஏராளமானதை திரும்பி தருவார். எனவே நாம் எளியவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும். இது கர்த்தருடைய வார்த்தை. நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், எனக்கே இல்லைங்க, நாங்களே எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. ஆமாம் அருமையான பிள்ளைகளே, நீங்கள் வந்து ஹல்லேலூயா ஏதோ பெரிய சொத்தை சேர்த்து விட்டு அந்த சொத்துக்காக கடன்பட்டிருக்கலாம். ஆனால் அவர்களோ, எளியவர்களோ, சாப்பிடுவதற்கு கூட இல்லாதபடிக்கு அவர்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எளியவனுக்கு, எளியவன் அவர் தங்குவதற்கு இடமில்லாமல் கஷ்டத்தில் இருக்கிறார்கள், உடுத்துவதற்கு உடையில்லாமல் கஷ்டத்தில் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எனவே தாராளமாய் திறக்க வேண்டும் கையை, கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். 10வது வசனத்தில் அந்த மோசே தொடர்ந்து சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்படாது இருப்பதாக. நிறைய நேரத்தில் நம்ம கொடுக்கும் போத அவங்க நமக்கு ஒரு மனசில் ஒரு கஷ்டம் வரும். ஹல்லேலூயா. அந்த கஷ்டத்துக்கு காரணம் அந்த வாங்குறாங்கல்ல, அவங்க வந்து நம்ம கொடுக்கறத மதிக்காம போறதுனால. நம்ம நன்மை செய்யறதுக்குன்னு சொல்லி போனோம், ஆனால் அவங்க அதை மதிக்க கூட மாட்டிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதனால நம்முடைய இருதயம் விசனப்படும். ஐயோ, நம்ம இவங்களுக்கு போய் கொடுக்கணும்னு சொல்லி வந்தோம், அவங்க இப்படி பண்றாங்களே. ஹல்லேலூயா. இப்படி பண்றாங்களே. அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்படாது இருப்பதாக. அதி நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும், நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்படி நீங்க செய்வீங்கன்னா கர்த்தரும் உங்க மேல விசனப்படாம, நீங்க செய்கிற வேலைகளில, உங்க எல்லா கிரியைகளில, நீங்க செய்கிற எல்லா காரியங்களிலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வாழ்கிற ஒரு பிழைப்பு இருக்கிறதை பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி கேட்டு வாழ்கிற ஒரு பிழைப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பிழைப்பு இருக்கிறது. அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்படாது இருப்பதாக. எதை நிமித்தமாக? இப்படி செய்கிறது நிமித்தமாக, அதி நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும், நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அருமையான பிள்ளைகளே, நான் முதல் வசனத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டு வருகிற ஒரே ஒரு காரியம், ஹல்லேலூயா, நம்ம கண்ணுல பார்க்கிறத நம்பி பிழைக்க முடியாது. ஹல்லேலூயா. நம்ம பிழைக்கிறதுக்கு, நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு பிழைப்பை கொடுக்கும். ஹல்லேலூயா. கண்ணுல பார்க்கிறத வச்சு நம்ம பிழைக்க முடியாது. ஈப்தில் இருக்கிற மச்சங்களை நினைக்கிறபடினாலே அங்கே பிழைப்பு கிடையாது. ஹல்லேலூயா. அது நம்மை அடிமைப்படுத்துகிற ஒரு இடம். ஹல்லேலூயா. அது நம்மை பாவத்திற்குள்ளாக அடிமைப்படுத்துகிற ஒரு இடம். ஹல்லேலூயா. அந்த மோசே அந்த பாவத்தை வேண்டாம் என்று சொல்லி வெறுத்து விட்டு அவன் தேவனுடைய பிள்ளைகளோடு நடந்து வந்து விட்டான். ஹல்லேலூயா. நாமும் கூட அதே போல தேவனோ பிள்ளைகளோடு கூட நடப்போமாக. ஹல்லேலூயா. அதுல விசனப்பட வேண்டாம். இந்த காரியத்திலே நாம் விசனப்பட வேண்டாம். நம்முடைய இருதயம் கோபப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. எரிச்சலடைய வேண்டாம். ஹல்லேலூயா. இப்படி நாம் செய்கிறபடியினாலே கர்த்தர்
நம்முடைய எல்லா கிரியைகளையும் நாம் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிற இந்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்வது நமக்கு எவ்வளவு பிரயோஜனமானது. நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் இன்னும் கூட, ஹல்லேலூயா, இன்னும் கூட நாம் வாசிக்கிறோம் பாருங்கள், மத்தேயு 25:40 வசனத்தில் அங்கே அந்த கடைசி நாட்களிலே, ஹல்லேலூயா, தேவனுடைய நியாய தீர்ப்பின் நாட்களில கூட இது நமக்கு பிழைப்பை உண்டாக்கும். ஹல்லேலூயா. சகோதரனுக்கு உதவி செய்கிற காரியம் நமக்கு பிழைப்பை உண்டாக்கும். ஹல்லேலூயா. மத்தேயு 25:40 வசனத்தில் அங்கே தேவன் சொல்லுகிறார், அந்த செம்மறியாட்டு கூட்டத்தை பார்த்து சொல்லும் பொழுது 40 வசனத்தில் வாசிக்கிறார், அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அருமையான பிள்ளைகளே, நாம் விசுவாச பிள்ளைகள் என்பதற்காக, நாம் எளியவர்கள் என்பதற்காக நாம் ஒருவருக்கு செய்வோமானால், இந்த சிறியவர்களுக்கு என்று சொல்லி நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் கர்த்தருக்கு செய்கிறோம் என்று சொல்லி அந்த நிந்தனைகளுக்கு மத்தியிலும், ஹல்லேலூயா, நாம் நன்மை செய்வோமாக. ஹல்லேலூயா, நன்மை செய்வோமாக. கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார், அவர் நமக்கு நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் 3வதாக கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருக்க வேண்டும். அப்பொழுது அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். வருகிற வருடத்தில் ஒரு காரியம் மட்டும் நம்ம கண்டிப்பாக தீர்மானம் பண்ணிக்கணும். ஹல்லேலூயா. நான் கவலைப்படாமல் வாழ்வேன், என் தேவனுக்குள்ளாக நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஹல்லேலூயா. பல காரியங்களை யோசித்து யோசித்து, பல காரியங்களை சிந்தித்து சிந்தித்து, மனதை குழப்பி குழப்பி, ஹல்லேலூயா, நாம் மனதில் நாம் கவலைகளை பெருக பண்ணி நாம் இந்த பூமியில வாழ்கிற நாட்களிலே, ஓ வேதனை நிறைந்த வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுகிறது, சங்கீதம் 37:4 வசனம், சங்கீதம் 37:4, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். எப்போ பார்த்தாலும் நீங்கள் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். என்னப்பா அப்படி சொல்கிற, சூழ்நிலைலாம் பார்த்தீங்கன்னா உனக்கு கஷ்டமாக தெரியலையா, எவ்வளவு சூழ்நிலைகள் கடினமாக இருக்குது. அந்த நேரத்திலையும் மன மகிழ்ச்சியோடு சொல்லுங்கள், கஷ்டம் இருக்குது அது இல்லைன்னு சொல்லலாம் சொல்லலை, ஆனால் கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன், எனக்கு கர்த்தர் நன்மை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் மேலே கோபம் இல்லை, கர்த்தர் மேலே எனக்கு எரிச்சல் இல்லை. ஹல்லேலூயா. ஐயோ எனக்கு சாப்பாடு இல்லையே, இப்படி சாப்பாடு இல்லாம ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில நான் தள்ளப்பட்டு விட்டேனே. ஹல்லேலூயா. ஐயோ ஆண்டவர் மன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. மன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அவர் நிச்சயமா என்ன பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு போய் வைப்பார். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். லூக்கா 12:25 வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? அருமையான பிள்ளைகளை, கவலைப்பட்டு நாம் ஒன்றும் பிழைக்க முடியாது என்பதை நிச்சயமாய் தெரிந்து கொள்வோமாக. ஹல்லேலூயா. வருகிற வருடத்துல ஆண்டவரத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் கவலைப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. கவலைப்படுகிறதுனாலே ஒருவனும் தன்னுடைய சரீரத்தில் ஒரு முளத்தை கூட்ட முடியாது. ஹல்லேலூயா. நான் கவலைப்படுகிறதுனால என் பிரச்சனையை தீர்க்க முடியாது. ஆனால் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அவர் நம்முடைய வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருப்போமானால் அவர் நமக்கு வேண்டுதல்களை அருள் செய்கிறார். நாம் சாமுவேலின் புஸ்தகத்தில் அன்னாலை குறித்து வாசிக்கிறோம். அன்னால் மனக்லேசமுள்ள ஒரு ஸ்திரீ, வேதனை உள்ள ஒரு ஸ்திரீ, அநேக நிந்தனைகளினாலே, ஹல்லேலூயா, தன்னைத்தானே விருத்துவிட்ட ஒரு ஸ்திரீ, சாப்பிடக்கூட மனதில்லாமல் போன ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீ ஒரு நாள் ஜபம் பண்ணும்படிக்கு தேவனுடைய ஆலயத்தில் போய் ஜபிக்கும்படிக்கு போனார். ஹல்லேலூயா. அந்த ஜபத்தினுடைய முடிவு அவளை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. 18 வசனத்தில் அவர் வாசிக்கிறோம், அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவள் துக்கத்திற்கும் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று சொல்லி சொல்லுவதற்கும் இடைப்பட்டது என்ன என்று சொல்லி பார்ப்போமானால் அங்கே ஒரு ஜபம். ஹல்லேலூயா.
இதே போல நம்முடைய வாழ்க்கையை மாற்றி விடுவோமாக. எப்பொழுதெல்லாம் நமக்கு மன கஷ்டம் வருகிறதோ அப்பெல்லாம் ஜெபிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளுங்க. ஹலலுயா. ஜெபம் பண்ணுனா அந்த ஜெபத்துல ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம எந்த காரியத்திற்காக ஜெபித்தோமோ அதை அவர் பாதத்துல இறக்கி வச்சுட்டு, நான் கர்த்தர் என்னை எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி வாயை திறந்து சத்தமாய் சொல்லி கொண்டு எழும்பத்தக்கதான ஹலலுயா ஒரு நம்பிக்கையுள்ள இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாயிரு. ஹலலுயா. அந்த அண்ணாளுக்கு கர்த்தர் அந்த மன மகிழ்ச்சியாயிருந்த அந்த அண்ணாளுக்கு கர்த்தர் நன்மையானதை கொடுத்தது மாத்திரமல்ல, ஹலலுயா எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்பாக இன்னும் அந்த அண்ணாலை குறித்து அந்த அண்ணால் மன மகிழ்ச்சியாயிருந்தால் என்று சொல்லி சொல்லத்தக்க ஒரு மகாபெரிய மன மகிழ்ச்சியாக அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி போட்டாரே. ஹலலுயா. எத்தனை ஆயிரம் வருடங்கள் ஆகிவிட்டது அந்த அண்ணாளுடைய வாழ்க்கைக்கு பின்பாக. நாம் கிட்டத்தட்ட 3000 வருடங்களுக்கு பின்பாகவும் இன்னும் அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கத்தக்கதாக அவருடைய மன மகிழ்ச்சி அவ்வளவு பெரிதாக இருக்கிறதே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நன்மைகளை செய்கிற தேவன் நமக்கு இருக்கிறபடினாலே ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா நாமும் சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய தேவனுடைய வார்த்தையினாலே நாம் பிழைக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையினால் நாம் பிழைக்கிறோம் என்று சொல்லி சொல்லுவோம். பிசாசின் வார்த்தைகள் நம்பத்தக்கதாய் தோன்றினாலும் அது நம்மை பிழைக்க விடாது, அது பிழைக்க வைக்காது. ஹல்லேலூயா. பிசாசினுடைய வார்த்தைகள் அது நம்புகிறதற்கு ஏதுவாய் தோன்றினாலும் அது நம்மை பிழைக்க வைக்காது, நமக்கு வேதனையை கொடுக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனோ அவர் வார்த்தையின்படி ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியம் இல்லாமல் இருந்தாலும் கூட அதை உண்டாக்கி தருவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையினாலே நாம் பிழைக்கிறோம். நாம் எகிப்திற்கு போக வேண்டாம். நாம் மற்ற சகோதரர்களுக்கு விசேஷமாக எளியவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாயிருங்க. ஹல்லேலூயா. இப்படி செய்வதனால் இந்த வருகிற வருடத்துல நமக்கு பிழைப்பு உண்டு. ஹல்லேலூயா. நாம் பாவ வாழ்க்கைக்கு திரும்பி போகாமல் இருப்பதினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நாம் எளியவனுக்கு உதவி செய்கிறபடினாலே நம்முடைய கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருக்கிறபடினாலே நம்முடைய வேண்டுதல்களை தேவன் அருள் செய்வார். ஹல்லேலூயா. எனவே அவருடைய வார்த்தையினாலே பிழைக்கிறவர்களாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா. ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் கர்த்தாவே உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படிக்கு நீர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறேன். அதே போல நாங்களும் கர்த்தாவை உம்முடைய வார்த்தையினாலே பிழைக்கும்படிக்காக இந்த வருடத்தில் ஆண்டவரே அப்பா நாங்கள் எப்படியோ உம்முடைய கிருபையினாலே தப்பித்து பிழைத்து வந்தோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வருகிற வருடத்தில் உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் பிழைக்கிறவர்களாக ஆண்டவரே உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கும்படிக்காக எங்களுடைய வாழ்க்கையில இல்லாதவைகளை ஆண்டவரே நீர் உண்டாக்கி தரும்படிக்காக ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினாலே பிழைக்கும்படிக்காக எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க. நாங்கள் கர்த்தாவே விட்டு வந்த பாவ வாழ்க்கைக்கு, விட்டு வந்த ஆண்டவரே எங்களுடைய சொந்த இனத்திற்கு ஆண்டவரே நாங்கள் திரும்பாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு ஐக்கியமாக இருக்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் காண்பிக்கிற தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே எளியவனுக்கு உதவி செய்யும்படிக்கு கிருபை பாராட்டுங்க. மனவிசனப்படாமல் உதவி செய்யும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தாராளமாய் உதவி செய்யும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருக்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வந்த தேவன், கடினமான நாட்களிலும் ஆண்டவரே நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்த தேவன், வருகிற வருடத்திலும் உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் பிழைத்து ஜீவிக்கும்படிக்கு எங்களோடு கூட இருந்து இல்லாதவர்களை உண்டாக்கி ஆண்டவரே தடைப்பட்ட காரியங்களை கர்த்தாவே தடைகளை நீக்கி நன்மையாய் மாறப்பண்ணி ஆசீர்வதித்து அருளி செய்வீராக. உம்முடைய அன்பின் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி.
என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோனி ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமீன், ஆமீன். லீலுயா, 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 ஸ்தோத்ரம்.